ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் நடந்துட்டு வருது. இந்த போட்டியில சதம் இலாச இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் சாதனை புரிஞ்சிருக்காரு. அதை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த சதத்தின் மூலமா ஆஸ்திரேலிய மண்ணில் சதம் இலாசியா முதல் இந்திய விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை அவர் பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னதா இங்கிலாந்து நடந்த டெஸ்ட் போட்டியில சதம் இலாசிய ரிஷப் பந்த் இங்கிலாந்தில் நடந்த டெஸ்ட் போட்டியில் சதம் இலாசிய முதல் இந்திய விக்கெட் கீப்பர் என்ற பெருமையை பெற்றிருக்காரு. இப்ப அதே பெருமையை ஆஸ்திரேலிய மண்ணில் அவர் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது பேபி சிட்டர் அப்படின்னு தன்னை கிண்டல் செய்த ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் டிம் பெயினுக்கு தன்னோட சதத்தின் மூலமா தக்க பதிலடி கொடுத்தார் ரிஷப் பந்த். இதுக்கு முன்னதா ஆஸ்திரேலிய மண்ணில் 1967 இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் பருக் என்ஜினியர் அளித்த 89 ரன்களே அதிகபட்சமா இருந்தது. அந்த சாதனையை இப்ப ரிஷப் பந்த் முறியடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அதிக ரன்கள் எடுத்தவர்கள் பட்டியல விராட் கோலியின் 284 ரன்களை பின்னுக்கு தள்ளி ரிஷப் பந்த் முன்னிலை பெற்றிருக்காரு. இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸ்ல 167 ஓவர்கள் பேட்டிங் செய்த இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 622 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செஞ்சிருக்காங்க. இந்த போட்டியின் இரண்டாவது நாளான இன்று 193 ரன்கள் எடுத்த சட்டீஸ்வர் புஜாரா ஆட்டமிழந்து தன்னுடைய இரட்டை சதத்தை நழுவ விட்டார். அதனை தொடர்ந்து பேட்டிங் செய்த ரிஷப் பந்த் 159 ரன்கள் எடுத்திருந்தார். அவருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த ரவீந்திர ஜடேஜா 81 ரன்களில் ஆட்டமிழந்தார். இதனைத் தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை முடித்துக் கொண்டது இந்திய அணி. தற்போது ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கி ஆடி வருகிறது.